மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு கணிதம் இணைப்பு பாட பயிற்சி கட்டகத்தில் 4.1 தலைப்பு வடிவியல் அதில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை நல்லா கவனிங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சில வடிவியல் உருவங்கள் இருக்குது. அந்த வடிவியல் உருவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம், இந்த 4 பார்த்தீங்கன்னா இரு பரிமாண உருவங்கள்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது முப்பரிமாண உருவங்கள், கனச்சதுரம், கனச்செவ்வகம், கூம்பு, கோளம், இந்த மாதிரி 8 உருவங்கள் வந்து இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய வடிவியல் உருவங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது கோணங்களின் வகைகள். ஸோ கோணங்களை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க. சரியாக எல் வடிவ அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் செங்கோணம் உருவாகும். இந்த செங்கோணத்திலிருந்து, அதாவது 0 89 டிகிரி வரையே இருக்கக்கூடிய கோணத்தை வந்து நம்ம குறுங்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 91 டிகிரியில் இருந்து 179 டிகிரி வரையும் இருக்கக்கூடிய அந்த கோணத்தை வந்து நம்ம விரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். சரியாக 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது செங்கோணம். சரி, சரியாக 0 டிகிரி இருந்துச்சு, 0 டிகிரினா இப்போ 2 கதிர்கள் வந்து இணையும் போது நமக்கு வந்து ஒரு கோணம் உருவாகும். இது ஒரு கதிர், இது ஒரு கதிர், இந்த 2 கதிர் இணையும் போது நமக்கு ஒரு கோணம் உருவாகும். இந்த 2 கதிரும் ஒன்றின் மீது ஒன்று அமையும் போது நமக்கு எந்த கோணமுமே உருவாகாது. ஸோ இதை நம்ம 0 கோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது இதே கரெக்ட் சரியாக எல் வடிவம் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்கே 90 டிகிரி உருவாகும். 90 குறைவாக இருந்துச்சுன்னா அது குறுங்கோணம், 90 அதிகமாக இருந்தால் விரிகோணம். சரியாக 180 டிகிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நேர்கோடாக தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கு பேர் நேர்கோணம். சரியா, 180 டிகிரி, இதுதான் கோணங்களின் வகைகள். இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா சின்ன 2 அட்டை மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஒரு பின்னை வந்து குத்தி வச்சுட்டு அது மூவ் ஆகும் பற்றியா, நகரும் பற்றியா, அதை வச்சு கோணங்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் புக்கில் வந்து உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. அடுத்தது இப்போ ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். தரை மீது ஒரு 3 தூண்கள் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த தரைக்கும் தூணிற்கும் இடைப்பட்ட கோணம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல என்ன கோணம் உருவாகுது. எப்போதுமே உங்களுக்கு தெரியும் எல் வடிவம் இருந்துச்சுனாலே அந்த இடத்துல நமக்கு 90 டிகிரி உருவாகும். ஸோ இங்கே செங்கோணம் உருவாகும். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சில பிக்சர்ஸ் வந்து அவங்களுக்கு படங்களை கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பிட்ட பகுதியில் என்ன கோணம் உருவாகும்னு கேட்குறாங்க. ஸோ முதல் கணக்கு பாருங்கள், இந்த இடத்துல என்ன கோணம் உருவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு ஒரு குறுங்கோணம் அமைப்பில் இருக்கா, இங்கே குறுங்கோணம் உருவாகும். இதில் விரிஞ்சு இருக்கிறனால இது விரிகோணம். எல் வடிவம் இருக்கிறதுனால இந்த இடத்துல செங்கோணம். மீனோட வாய் பாருங்கள், குட்டியாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன உருவாகும்னா இதுவும் ஒரு குறுங்கோணம். அடுத்தது ஒரு கடிகாரம். கடிகாரத்தில் 2 முள்ளுக்கு இடையில 12:10 இருக்குது டைமு நேரம். இங்கேயும் ஒரு குறுங்கோணம் உருவாகும். அடுத்து ஒரு ஜன்னல், 7வது ஜன்னல் கிட்ட எல் வடிவம் இருக்கா. ஸோ இங்கே ஒரு செங்கோணம் உருவாகும். அடுத்தது ஒரு தூண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விரிகோணம். 6வது சட்டையோட கைப்பக்கம் குறுங்கோணம். 8வது ஒரு கதவு. கதவுக்கிட்ட என்ன கோணம் உருவாகும்னா மூலையில் வந்து நமக்கு செங்கோணம் உருவாகும். அடுத்து 10வது ஒரு புத்தகம் விரித்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல என்ன கோணம் உருவாகும் அப்படின்னா விரிகோணம். ஸோ கோணங்களை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. சரியாக எல் வடிவம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே செங்கோணம் உருவாகும். அதாவது செங்கோணம் 90 டிகிரியை விட குறைவாக இருந்தால் அது இங்கே குறுங்கோணம் உருவாகும். 90 டிகிரியை விட அதிகமாக இருந்தால் விரிகோணம் உருவாகும். ஸோ மதிப்பீடு பாருங்கள், இது வந்து இங்கிலீஷில் க்வெஸ்சன் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கடிகாரத்தில் காட்டக்கூடிய இந்த நேரம் வந்து எந்த கோணத்தை குறிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். உங்கள் நம்மளுடைய பாட புத்தகத்துலேயும் இந்த மாதிரி கணக்குகள் நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த 3 கடிகாரத்துலேயும் என்ன கோணம் உருவாயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.